வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இன்னைக்கு ரிவ்யூ குள்ள போறதுக்கு முன்னாடி விஷன் போட்டோகிராஃபி பத்தி வந்து பாத்திரலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து விஷன் போட்டோகிராஃபி அப்படிங்கிற பேர்ல வந்து வெட்டிங் ஷூட், அதுக்கப்புறம் பர்த்டே, எக்கச்சக்க ஷூட்டிங் அண்ட் போட்டோகிராஃபி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருந்துச்சு, இது மாதிரி வெட்டிங்க்கு போட்டோ எடுக்கணும், இது மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ல ஏதாச்சும் போட்டோ எடுக்கணும், ஆல்பம் பண்ணணும், அண்ட் என்ன நீட் இருந்தாலும் நீங்க வந்து அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ அவங்க வந்து சென்னை, அதுக்கப்புறம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர், அதுக்கப்புறம் ஆந்திராலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா நம்ம சேனல பாத்துட்டு அவங்களை வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா, அண்ட் டாப் சீரியல் ரிவ்யூஸ் அப்படின்னு நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணீங்கனாலே போதும், அவங்க வந்து ஸ்பெஷல் ஆஃபரா 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து தராங்க. சோ நீங்க வந்து அதை வந்து நல்லாவே ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இருந்தாலும் இல்லாட்டி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நீடி இருந்தாலும் நீங்க வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். சோ நீங்க வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் தான் அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்தி டூல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தி டூல இருக்க எல்லாரும் வந்து டைரக்டர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துறது போல. சோ ஏன்னா எல்லாரும் வந்து அப்படியே ஒரு ஒரு பக்கமா நடந்துகிட்டே இருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் எபிசோட்னே வந்து சொல்லலாம்னு சொல்ல முடியும். ஏன்னா அதே மாதிரி நடந்துகிட்டே இருந்தாலும் கதை வந்து பெருசா இன்னைக்கு எபிசோட்ல இல்ல. சோ ஸ்டாலிங் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆச்சு, இவங்க வந்து அதாவது மல்லிகை வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு போன் கூட பண்ணலாம் இவன் கவின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கவின் வந்து ஃபீல் பண்றாரு, அம்மாக்கு இன்னைக்கு மதர்ஸ் டே சொல்ல கூட முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாடு சொல்லியிருந்தேன். வெண்பா வந்து ஆறுதல் சொல்றாங்க, அடுத்த வருஷம் வந்து நம்ம மூணு பேர் சேர்ந்து கொண்டாடுற சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லியிருக்கோம். நடராஜன் வந்து இறங்கி வர்றாரு, ஏதோ இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க வந்து கண்டுபிடிச்ச போற மாதிரி அப்படி ஸ்லோ மோஷன் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஆச்சு. அண்ட் கடைசியில அந்த சுப்புலட்சுமி வந்து வெண்பா வந்து கிளம்ப சொல்றாங்க. அண்ட் இப்ப புதுசா வந்திருக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லி கேரக்டர் வந்து நிறைய நடிச்சு பாத்துருக்கோம். அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வெண்பாவை கூப்பிடும் போது கூட அந்த வெள்ளி ஒரு வில்லி வாய்ஸ்ல கூப்பிடுற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. வெண்பா வந்து நீ எங்க போறன்னு சொன்னாதான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது வந்து வில்லி வாய்ஸ் மாதிரிதான் கிளீனா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா பழைய சுப்புலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தன்மையா கொஞ்சம் ஒரு செல்லமா பேசுற மாதிரி இருக்கும் இவங்கள்ட்ட வெண்பாட்டெல்லாம். சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. சோ இது வந்து ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி அந்த ஆசிரமத்துக்கு வந்து போறாங்க. போயிட்டு அங்க வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதை பார்த்துனே வந்து கவினுக்கு வந்து அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டு இங்கதான் வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பூவை வந்து போய் செய்யறாரு. ஒரே கல்லு ரெண்டு மாதங்கிற மாதிரி அதே செட்டை வந்து டெக்கரேட் பண்ணி நேற்று எபிசோடுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எபிசோடுக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே பூவை வந்து பண்ணி நேற்று எபிசோட்லயும் யூஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எபிசோட்லயும் கவின் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் கவின் அந்த பூ செஞ்சிருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து ஒரு பூ எடுத்துட்டு போகுது. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு இதை வச்சு ஏதோ வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் அந்த பூ எடுத்துட்டு போயிட்டு மல்லிகாட்ட வந்து கொடுத்துறாங்க. ஏன்னா மல்லிகா வந்து அதே ஆசிரமத்துக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கௌரி வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க மல்லிகாவை. சோ அந்த டைம்ல வந்து அத பூவை பார்த்தனே வந்து பக்குன்னு ஆயிடுது, கவின் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. சோ அதோடதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு. சோ அந்த பொண்ணு வந்து பூவை வந்து மல்லிகாட்ட கொடுக்கும் போது அவங்க ரியாக்ஷனுக்கும் அந்த பேரன் மியூசிக்கும் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த எபிசோடு அந்த சீன் மட்டும். சோ அது வந்து ஒரு அம்மா பையன் பாசம் அந்த சீன் வந்து செம்மையா இருந்துச்சு. சோ மிஸ் பண்ணாத பாருங்க. அண்ட் நாளைக்கும் வந்து இதுல இருந்தா கண்டினியூ ஆகும். கவின் வந்து மல்லிகாவை பாக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ இதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது வந்து சுப்புலட்சுமி தெரிஞ்சுன்னா என்ன ஆகுது தெரியல, வெயிட் பண்ணி பாக்கலாம். அண்ட் அடுத்த செக்மெண்ட் வந்து கவிதை செக்மெண்ட், மிஸ் பண்ணாம பாருங்க. அதேதா பிரமாதம், கவிதை கவிதை படி. தாய்மையின் கருவறை, கருவினில் வளர்த்து மாதங்கள் சுமப்பால், கருவினில் வளர்த்து மாதங்கள் சுமப்பால், கண்விழி மூடாமல் இரவுகள் விழிப்பாள், துன்பங்கள் பல தாங்குவாள், துயரத்தில் அவள் ஏங்குவாள், துன்பங்கள் பல தாங்குவாள், துயரத்தில் அவள் ஏங்குவாள், இரத்தத்தை பாலாக்குவாள், வளர்ச்சிக்கு வலு கொடுப்பாள். அன்னை ஒரு உலகமே, அவள் எங்கள் தெய்வமே, அன்னை ஒரு உலகமே, அவள் எங்கள் தெய்வமே, பூமிக்கு ஒரு மண்ணே, உலகுக்கு கரு பெண்ணே, கருவறை இல்லையேல் பூமி வெறும் கல்லறையே, கருவறை இல்லையேல் பூமி வெறும் கல்லறையே, அன்பூட்டும் தாயை மதிப்போம், அவளை என்றும் துதிப்போம், அன்பூட்டும் தாயை மதிப்போம், அவளை என்றும்
துதிப்போம். Thank you.